வணக்கம் நண்பர்களே, நீங்க என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா, என் ஆட்டோவில் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன், இதுமாதிரி ஆயில் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது, அது போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ராக்ராம்லேருந்து வருதுன்னு சொல்லியிருந்தேன். அது எனக்கு டவுட்டு, டீசல் லீக் ஆகுதா இல்லை ஆயில் லீக் ஆகுதான்னு டவுட்டு. நான் அதனால் என்னென்னா மெக்கானிக் செட்டே எடுத்துகிட்டு போயிட்டு கேட்டது, அவங்க சொன்னாங்க அது டீசல் கிடையாது, டீசல் லீக்காக இருந்துச்சுன்னா வந்து டீசல் வந்து காஞ்சிருக்காது, அவ்வளோ சீக்கிரம் தான் ஸ்மெல் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஆயில் தான் லீக் ஆகிருந்துருக்கு, ஆயில் அதனால தான் உடனே கேட்டது இந்த ராக்ராமில் இருக்குது கேஸ்கட் தான் போயிட்டுன்னு சொன்னாங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு ராக்ராம் தான் பிரச்சனைன்ட்டு, அதுதான் இப்போ சேஞ்ச் பண்ண சொன்னேன். இது அந்த பேக்கிங் வந்து ரொம்ப கம்மியான வேலை தான், அதனால் பிரச்சனை கிடையாது. இந்த மூணு அலைன் கீயும் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளே மாற்றிருக்கலாம், அது என்கிட்ட அந்த அலைன் கீ செட் இல்லை, ஸோ அதனால் வந்து நான் மெக்கானிக்கிட்டே கொடுத்து பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ராக்ராம் அந்த இதிலலாம் வந்து ஆயில் வந்திருக்கு, அப்போ வந்து ஆயில் பம்பும் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதில் வந்து ஆயில் வரலன்னா ஆயில் பம்ப் வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதனால இன்ஜின் ஹெட்டுக்கெல்லாம் வந்து ஆயில் போகாது. ஸோ வந்து பார்த்துங்க அடிக்கடி. இப்போ பார்த்திங்கனா தெரியும் அதில் எவ்வளோ ஆயில் இருக்குன்ட்டு, நான் கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு இருந்தேன், அதனால் ஆயில் அவ்வளோ இருக்குது. ஸோ வந்து அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங்கை மாற்றினது வரைக்கும் இப்போ இந்த லீக்கேஜ் இல்லை எனக்கு. நான் அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அதுக்கு பிறகு ஓட்டிட்டேன், எனக்கு இந்த லீக்கேஜ் இல்லை. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் முழுசாக பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ பாருங்கள், ஏன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுமாரி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் இந்த வண்டியில் வந்து என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும் அது எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதனால் மறக்காமல் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்த்திங்கனாலே தெரியும் ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டாங்க, அடுத்து ஆயில் மாற்ற போகிறாங்க. ஆயில் மாற்றுறது வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.